ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராவோ. ஐபிஎல்ல அதிகமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தான் விளையாடிட்டு வந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து 2 வருஷம் தடை விதிச்சிருந்தாங்க. அதனால 2 வருஷமும் ப்ராவோ வந்து குஜராத் அணிக்காடி விளையாடிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் ஏறத்தப்ப ப்ராவோ வந்து ஆஸ்திரேலியா மேட்ச்சில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஐபிஎல் ஏறத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ப்ராவோவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து ப்ராவோ வந்து ரொம்பவே வேண்டிகிட்டு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாரியே ப்ராவோவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஏறத்தில் எடுத்துட்டாங்க. இது குறித்து ப்ராவோவும் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. இந்நிலையில் சீனியர் வேகப்பந்து வீச்சாளர் என்ற முறையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நெருக்கடி அதிகமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ராவோ வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வாட்சன், ரவீந்திர ஜடேஜா, தோனி இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டியில் எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் அணியை சிறப்பாக வழிநடத்துறதுக்கு சூப்பர் கேப்டன் தோனி இருக்காங்க. தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போட்டியில் எந்த ஒரு நெருக்கடியான நிலைமை வந்தாலும் அந்த ஆட்டத்தை ரொம்ப ரசித்து அனுபவித்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோனியோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் நான் சூப்பராக விளையாட போகிறேன் அப்படின்னு ப்ராவோ தன்னோட கருத்தை பதிவிட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.